ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த எப்சன் ப்ரொஜெக்ட் இருக்குது, அதில் வந்து பென்ட்ரைவ் வந்து இப்போ டிடெக்ட் ஆகலை. டைரெக்டாக நான் படம் இமேஜ் எல்லாம் பார்க்கணும், பட் அது போடுறப்ப இந்த எரர் வருது. இந்த எரர் எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதை பார்க்கலாம். நான் பென்ட்ரைவில் போட்டப்ப இந்த மாதிரி எரர் வந்துச்சு அந்த ப்ரொஜெக்டரில். இந்த பென்ட்ரைவ் வந்து சப்போர்ட் இல்லை, அன்ஃபார்மட் யூஎஸ்பி டிவைஸில் இருக்குது. இப்போ அந்த இந்த எரர் எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுன்னா, க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த பென்ட்ரைவ் நான் இதில் போட்டிருக்கேன், அதை ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃபார்மேட் கொடுப்பீங்களே, ஃபார்மேட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து டீஃபால்ட்டாக வந்து இப்படி தான் இருக்கும். ஒன்றா வந்து ஃபேட்டில் இருக்கும், இல்லாட்டி என்டிஎஃப்எஸ்எல் இருக்கும். நாம் வந்து டீஃபால்ட் செட்டிங்ஸில் வந்து செட் பண்ணிக்கோங்க. டீஃபால்ட் வந்து இப்படி தான் இருக்கும், ஒன்றா ஃபேட்டில் இருக்கும் இல்லாட்டி என்டிஎஃப்எஸ்எல் இருக்கும். இப்போ ஃபேட்டில் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டீஃபால்ட்டு ஆலோகேஷன் சைஸ் இருக்குல்ல, இதில் வந்து 16 KB செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஃபார்மட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ அந்த ஃபார்மட் ஃபைல் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ என்கிட்ட இருக்கிற ரெண்டு இமேஜ் ஃபைல் எடுத்து போடுறேன், பிஎன்ஜி ஜேபிஜி ஃபைல் ரெண்டையும் காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் கொடுத்துறேன். இப்போ அந்த ப்ரொஜெக்டரில் போட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபார்மேட் சேஞ்ச் பண்ண பென்ட்ரைவ் வந்து இப்போ நம்ம போட போகிறோம். போட்டவுடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து டிடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த ப்ராப்ளம் வந்து இப்போ சால்வ் ஆகிடுச்சு, டைரெக்டாக வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இமேஜ் ஃபைல் வந்து டைரெக்டாகவே ஓப்பன் ஆகும். இந்த எப்சன் ப்ரொஜெக்டரில் இமேஜ் வீடியோ ஃபைல் மட்டும்தான், அது வீடியோ ஃபைலில் குறிப்பிட்ட ஃபார்மேட் மட்டும்தான் இதில் எடுத்துக்கும். ஓப்பன் பண்ணுறேன், நெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் வந்துட்டு பென்ட்ரைவ் வந்து ப்ரொஜெக்டில் டிடெக்ட் ஆகலைன்னா எப்படி சால்வ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். இந்த ப்ராப்ளம் வரப்போ செக் பண்ணி பாருங்கள்.